லட்சுமி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சார் தான் புருஷனா? ஐயோ பாவம். முத்தம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கூட. சாப்பாடா? கார்டன்ல உங்க அண்ணிக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அங்க போய் சாப்பிடு. நீ சாப்பாடெல்லாம் ஒண்ணும் பண்ணி வைக்கல. என்ன பெரிய காரணம்? நீ படம் எடுக்கிறது இல்ல, என் தங்கச்சி எவ்வளவு வயசான உனக்கு என்ன? என்னவே அப்படி சொல்லிவிட்ட? மீண்டும் ஒரு படம் எடுக்க போறவே, அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துப்பட்டு வருவான்னு பாக்க வந்தவன். ஆமா, அவ்வையாருக்கு எவ்வளவு வயசு? 60. இப்ப 60 மெழுகுத்தி வாங்கி சொருகிறேன். உடனே சொருவேன். யோ, 60 மெழுகுத்தி வாங்கிட்டோயே. வா வா வா, மெனி ஹாப்பி ரிட்டர்ன். சார் மறுபடியும் படம் எடுக்க போறாராம். அப்படியா? ஆமாமா. ஆ, இருமா. என்னையா? எங்கம்மா புருஷன்? ஆமா, அத வரே. ஆ, ஞாபகம் இருக்கு. ஹலோ, வாங்க சீக்கிரமா. கேக் ஆர்டர் போகுது. Happy birthday to you. Happy birthday to you. Producer, நீங்க நீங்களே கேக் வெட்டுங்க. கட்டிங்க சரிங்க? கட்டிங் தான். என்ன கசா பண்ணல, ஆடு வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க? சும்மா இருவே. அங்க இதுவே 1/2 கிலோ தேரும் போல இருக்கு. வாய் தரங்க. என் முன்னேற்றத்துக்கு காரணம் எல்லாம் என் கணவர் தான். பார்ட்டி நல்லா நடந்துச்சுல? எல்லாரும் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லா நடந்ததுன்னு பேசிட்டாங்க. என் தங்கச்சி எப்போ வந்தா? நான் பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுப்பாங்கல்ல? இவ சாப்பிட்டுப்பாளா? சாப்பிட்டுப்பா. ஆ, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல 3 புது ப்ரொடியூசர்ஸ் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. சசி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. வா, மாடிக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப அவசரம். நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத விதத்துல அந்த சசிரேகா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அண்ணன் என்ன செய்ய முடியும்? எனக்கும் பிடிக்கல, உனக்கும் பிடிக்கல. அதனாலதான் நம்ம வீட்டு விட்டு வெளியில வந்துடலாம் நிச்சயம் பண்ணிட்டேன். எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும். ஆனா ஒண்ணு வித்துமா, என்ன நடந்தாலும் இனிமே அவமுகத்துல நான் முடிக்க மாட்டேன். வித்துமா, சாமி கும்பிட்டு போது நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? கடவுளே, என் பொண்ணு நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். அதோட அவ ஆசைப்படுற மாதிரி நாட்டியத்திலே நல்ல பேரும் புகழும் அடையணும்னு அவ்வளவு தாண்டா என் ஆசை. வித்துமா, நான் இன்னைக்கு என் கையால உனக்கு சலங்க கட்டி விட்டுமாடா. சரிம்மா, காலப்பிவி இங்க வேடா. கடவுளே, நான் இந்த சலங்கை உன் காலில் கட்டி விடுற முகூர்த்தம் நீ பெரிய டான்ஸராயி. காலை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருப்ப. எல்லாரும் உன் டான்ஸ் பார்த்து அப்படியே மயங்கி போயிடணும். Thank you.
ஆசிரியர் அவர்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, நமது பள்ளியில் 25வது ஆண்டு விழாவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்குவதற்காக நீங்கள் ஆவலோடு பார்க்க விரும்பும் பிரபல திரைப்பட நடிகர் வந்திருக்கிறார். அவருக்கு இப்போது மாலை அணிவிக்கிறேன். கண்ணாடி கண கொடுங்க, தப்பா நடிச்சு போறாரு. பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு செல்வங்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த விழாவில் என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ என்ன பேச போறேங்கிறதுக்கே தெரியல. ஏன்னா பெரிய பெரியவங்க சொல்லாத அறிவுரை எல்லாம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல போறதில்ல. ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் வீட்டில் என் தகப்பனார் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே இப்போ உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டில் உங்க தகப்பனார் என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களோ அதே தான். வேற என்ன, நல்லா படிக்கடா, நல்லா படிக்கடா, நல்லா படிக்கடா சொல்றது தான். சரி, நானும் நல்லா படிக்கலாம் சொல்லிட்டு சின்ன வயசுல ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி தான் இருந்தது. நிஜமா இப்போதான் இல்லைன்னு வச்சுங்களேன். சரி, என் படிப்பை பார்த்து எங்க கிளாஸ் டீச்சர் வேற டீச்சர்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக ஒரு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை கலெக்டரோ ஆயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் ஆயிட்டேனே, கலெக்டர் இல்ல கண்டக்டர். ஒரு நாள் நான் டியூட்டியில இருக்கேன், காக்கு துணியை மாட்டிக்கிட்டு கையில பேக் வச்சுக்கிட்டு பேசஞ்சர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு ஓ ரைட் ஹேண்ட் போயிட்டே இருக்கேன். பஸ் போயிட்டே இருக்கு, தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப், அங்க ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது, எங்கேயோ பார்த்த முடிஞ்சா இருக்கேன்னு பார்த்தா அவர் தான் நம்ம கிளாஸ் டீச்சர். எந்த கிளாஸ் டீச்சர், நான் கலெக்டர் ஆயிடுவே சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த கிளாஸ் டீச்சர். சரி, ஒண்ணு பண்ணலாம், பஸ் எங்க நிறுத்தவே வேண்டாம், அப்படியே டபுள் ரைட்ல போயிடலாம். டபுள் ரைட் கொடுத்தேன். என்னுடைய கலாச்சாரம், ஒரு 10-15 பேசஞ்சர்ஸ் அங்கே இறங்கணும். பஸ் அங்கே நின்றுடுச்சு, பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்கினாங்க, நம்ம கிளாஸ் டீச்சர் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டாங்க. நான் எப்படி மூஞ்சியா காட்டுறது? ஒன்று பண்ண, பின்னாலே அப்படியே உட்காந்துட்டேன். எங்கடா கண்டக்டர், எங்கடா கண்டக்டர் சொல்றாங்க. நான் முன்னால போகவே இல்லை. 4-5 பஸ் ஸ்டாப் ஆச்சு, எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. நம்ம டீச்சரும் கீழே இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முன்னால போனேன். அன்னைக்கெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன். என்ன அது காரணம் என்னன்னா, நான் சரியா படிக்காதனால தான். கோடீஸ்வரன் தன் பிள்ளைங்களை படிக்கணும்னு சொல்லுவான், ஏழையும் தன் பிள்ளைங்களை படிக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு காரணம் பணம் பேரு புகழ மட்டும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, அதுக்கெல்லாம் அடிப்படையான அறிவை சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த வாட்ச் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு ஒரு இலக்கணமே இருக்கு. வாட்ச் தான் தமிழ்ல கடியாரம், இன்னொன்னு கவனி. வாட்ச் WATCH, W for watch your words, உன்னுடைய வார்த்தைகளை கவனி. A for watch your actions, உன்னுடைய செயல்களை கவனி. T for watch your thoughts, உன்னுடைய எண்ணங்களை கவனி. C for watch your conduct, உன்னுடைய நடத்தையை கவனி. H watch your heart, உன்னுடைய இதயத்தை கவனி. இது எல்லாத்தையும் நீங்க ஒழுங்கா கவனிச்சு நடந்துகிட்டா உங்க எதிர்காலத்தை அவ கவனிப்பா. இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். பேச்சு போட்டியில் முதல் பரிசு பாஸ்கர். நாட்டிய போட்டி முதல் பரிசு வித்யா. தேங்க்யூ. நில்லுமா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் முதல் பரிசு வித்யா. தேங்க்யூ. கட்டுரை போட்டி கங்கிராட். தேங்க்யூ. உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையாமா? இல்ல. உங்க அப்பா என்ன செய்யறாரு? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஓவிய போட்டி முதல் பரிசு. அப்ப உங்க வீட்டுல யார்தான் இருக்கா? எங்க அண்ணனும் அண்ணியும் தான். அவங்க இங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்போ தனியா அவனை வீட்டுக்கு போறேன். ஆமா, போகும்போது நாங்க உன்னை டிராப் பண்றோமா? தேங்க்ஸ். விழாவெல்லாம் நல்லா நடந்ததுங்களா? ஆ, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீச்சரை மட்டும் மாத்துருங்க. ஏன் சார்? கண்ணாப்பி தான் கண்டிக்கிறாங்க. அது அவங்களோட பழக்கம் சார். நல்ல பழக்கம். உங்க அண்ணன் என்ன பண்றாரு? எங்க அண்ணன் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது. எப்பவும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. எங்க அண்ணன் சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க. அவங்க பேர் சசிரேகா. அவங்களுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஏன் அப்படி? எங்க அண்ணன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல கேபரி டான்ஸரா இருந்தாங்க. எங்க அண்ணன் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சாரு. எங்க அம்மா அதுக்கு சம்மதிக்கல. திடீர்னு ஒரு நாள்
அண்ணா அண்ணிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அம்மா இனிமே எங்க வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. நானும் அம்மாவோடய வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா இறந்து போயிட்டாங்க. நானும் வேற வழி இல்லாம மறுபடியும் அண்ணன் வீட்டுக்கே திரும்பி வரும்படி ஆயிடுச்சு. அவங்க கல்யாணத்தை எதிர்த்தேங்கிற காரணத்தினால எங்க அண்ணிக்கு என் மேல கோவம். ரொம்ப நாளா டான்ஸ் பண்றியா? இல்ல, அப்பப்ப ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. என்ன பெரிய டான்ஸரா ஆக்கணும்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. என் வீட்டுல நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீ வேணா வாயே. ஓ எஸ், கண்டிப்பா வா. தேங்க் யூ சோ மச், நாளைக்கு வரேன். இந்த ரெண்டு கோப்பையும் எனக்கு ஸ்கூல்ல பரிசா கிடைச்சது. ஒன்னு ஸ்டடீஸ்க்கு, இன்னொரு டான்ஸ்க்கு. ஓ, நீ டான்ஸ் வேற ஆடுறியா? என்ன பரிசா கோப்பைய கொடுத்துட்டாங்க? கையில வாங்கி பாருங்க. நீ கண்ணால பார்த்தாலே தெரியுதே. எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் அப்புறம் பாக்குறப்போ. அண்ணா, ஹாய் வித்யா. வித்யா தானா? இது பாத்தீங்களா, இதெல்லாம் எங்க ஸ்கூல்ல பரிசா கிடைச்சது. நான் கூட ஹாஸ்டல்ல இட்லி சாப்பிடுற போட்டியில நிறைய இட்லி சாப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். மடப்பசங்க, உன் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு அறிவே கிடையாது. அண்ணா, வெறும் கப்ப கொடுத்துருக்காங்களே, இதுல கொஞ்சம் விஸ்கி ஊத்தி கொடுத்துருந்தாங்கன்னா மஜாவா இருந்திருக்கும். மடப்பசங்க. நாளைக்கு ஷூட்டிங் எங்கேன்னு சொன்னாங்க? வண்டலூர்ல அம்மா. அதுக்கு தேவையான மேக்கப் சாமான்லாம் எடுத்து வை. சரிம்மா. என்னம்மா அது, கப்பா கொண்டு போய் செருப்புக்கு பக்கத்துல வைக்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க மேக்கப் ஆயா, இது எங்க அம்மா கட்டின பட்டுப்படவை, இது அவங்களோட செருப்பு. இது பக்கத்துல கொண்டு வந்து நான் வாங்கின கப்பை வச்சா எங்க அம்மா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி என் மனசுக்கு ஒரு திருப்தி. ஆண்டி வாங்க. யார் நீங்க? என் பேர் வித்யா. சுதா ஆண்டி எனக்கு டான்ஸ் சொல்லி தரேன் சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். சுக்கி பவா, நான் தான் குரு கண்ண மகாராஜ். சுதா என்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டா, உனக்கு என்ன வேணும்? என்ன அப்படி பாக்குற, நம்ப முடியல? நான் ஒரு பாய் ப்ராடஜி, சின்ன பையனா இருக்கிற யூ சீனிவாசன் மேண்டலின் எக்ஸ்பர்ட் ஆகலையா? அதே மாதிரி தான் நான் டான்ஸ்ல. இந்த குச்சிப்புடி, கதகளி, பரதநாட்டியம் இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. என் சிஷ்ய சுதா கிட்ட நீ டான்ஸ் கத்துக்கிட்டீனா நீயே சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவேன். சுக்கி பவா. சரிங்க. சுதா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா, வித்யான்னு ஒரு பொண்ணு வருவா, குளிச்சுட்டு ரெடியா இருக்க சொல்லுங்கன்னு. குளிக்கவா? ஆமா, இன்னைக்கு தானே நீ முத முதல்ல டான்ஸ் பண்ண கத்துக்க போற. அத பயபக்தியோட ஆரம்பிக்கணும், அதான் இந்த ஸ்கூல் வழக்கம். பின்னால ஷவர் இருக்கு, போய் குளிச்சுட்டு வா. போ. நான் மாத்திக்க துணி ஒண்ணு கொண்டு வரலையே. தேவையே இல்ல, முதல் படம் ஈர துணியோட தான் ஆரம்பிக்கணும். என்ன நின்னுகிட்டே இருக்க, ஒரு கொஞ்சம் கூட குருபக்தியே கிடையாது. நீ தேர மாட்டவனுக்கு டான்ஸ் வராது, போ. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தூ குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், கும்பிட்டு போ. சுக்கி பவா. என்னம்மா இது, எப்ப வந்த? ஏன் நினைஞ்சு போய் நடுங்கிட்டு நிக்கிற? சீக்கிரம் டான்ஸ் கத்துக்கணும்னா இப்படித்தான் குளிச்சுட்டு ஈரத்துணியோட ஆரம்பிக்கணும்னு உங்க குரு தான் சொன்னாரு. ஏன் குருவா?
அம்மா, மகாகுரு கண்ண மகாராஜ். ஓஹோ, அந்த அயோக்கிய பயலா. டேய் ராஸ்கல், எங்கடா இருக்க, இங்க வா இங்க. டேய். அப்பா, கண்ணே இங்க இருக்கா? ஏண்டா திருட்டு பயல? இதெல்லாம் ஓ வேலையா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் பா. அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தா அசடு மாதிரி இருந்தது. அதான் உங்கள மாதிரி. அதனால தான் ஏமாத்துறே வந்தே. வாடா ராஸ்கல், வாடா இங்க. இவனே, இவன் பையமா, பிளஸ் 2 படிக்கிறான். எப்ப பார்த்தாலும் இப்படி தான். சாரி சொல்றா. அப்பா, மன்னிப்பு கேக்குறது என் தகுதிக்கு சரியா இருக்கும் நினைக்கிறீங்க? தகுதி அடி செருப்பால இருங்க. யூஷுவலா குடுக்குற பனிஷ்மெண்டே கொடுங்க. கணேசா, அத கொண்டு வா. ஐயோ, இம்போர்ட்ல வாடா இங்க. எங்கடா ஓடுற? சரி போடுங்கப்பா. இச்சே நான் உன்ன. நல்லா இருக்கப்பா? ஆமா, நீங்க பார்த்தா நான் போட்டுக்கா, நான் விட்டுக்கா. நேற்று உன் தங்கச்சி படம் பார்த்தேன், நல்லா ஆடி இருக்கியா. அந்த ஆட்டம் என்ன இன்னும் விட்ட பாடில்ல. ஆனது போறியா? உருப்படி எல்லாம் போட்டுக்கிறேன், கிழிக்காம திருப்பி கொடு. ஏன்பா, என் கரையில துணி போட்டு நான் எப்ப கீச்சு குடுத்துருக்கேன்? ஆமா, ஒரு புடவை போட்டா மூணு தாவணியா திருப்பி கொடுக்குறேன். போயா, ஒண்ணு போட்டா மூணா கழிக்குது இல்ல? அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? அந்த இந்த மிடி நல்லா தானே இருக்குது, ஏன் லாண்டில போடுற? அதுக்கெல்லாம் சினிமா கம்பெனி துட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் உனக்கு என்ன? பச்சா பட்டன் கிஞ்சி தொங்குது, அப்புறம் நம்ம மேல பழி போடுறாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டேன். அந்த ஏதோ ஒரு சத்திரம் தப்பாரு. எதுக்கு துணி துவைக்கவா? எங்க அக்கா மக மினிமம் நான் கண்ணாலும் கட்டிக்கு போறேன். உனக்கு அக்கா மக இருக்குதா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அள்ளிக்கிட்டு போடுவேன். தெரிஞ்சிருக்குது. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. சரி. என்ன மாமா யோசிக்கணுக்குற? மாமுனிமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசனை பண்ணி நினைக்கிறேன். ஐயா, என்ன அப்படி பாக்குற? நீ இந்த தாக்கி எல்லாம் விட்டுட்டு எப்ப தமிழ ஒழுங்கா பேசுறியா? அப்ப பாக்கலாம். அட, என்னமா, நான் ஹிந்தில பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். இத வச்சு தானே என் பழப்பை நடக்குது, இல்லனா எந்த பையனும் என்ன கூப்பிட மாட்டானுங்க. அது சரியே, எப்ப வச்சுக்கலாம்? இப்ப பாரு, இதே பேச்சா ஊர்ல அவாவா அக்கா பொண்ணுக்கு என்னெல்லாம் வாங்கி தராங்க தெரியுமா? நீயும் கீரிய. நான் உன்னை எதுல குறைச்சலா வச்சிருக்கிறேன்? தம் துண்டு குழந்தையா இருக்கும் போது உனக்கு பால் வாங்கி கொடுக்கல, கார்பரேட் ஸ்கூல்ல படிச்சுங்க, உனக்கு பழப்பை குச்சி வாங்கி கொடுக்கல. அத்த விடு, இப்ப எனக்கு ஒரு மிடி வாங்கி கொடு. மிடியா? பணக்கார வீட்டுல மொரவாசம் செய்யற பொண்ணுக்கு மிடி வேற கேக்குதா? இப்ப எல்லாரும் அதான் போட்டுக்கிறாங்க. உனக்கு மிடி தானே ஒண்ணா? ஆமா. வா, கம் ஆன். இதுல எது பூச்சி இருக்குதோ அதை எடுத்துக்கோ. இதுல நல்லாவே இல்ல. இத பாரு. ஐயா, நல்லா இருக்குதே. துணிக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போற? அடி போடி, கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. இது சினிமாக்காரன் துணி, அப்புறம் வாஷிங் பண்ணிக்கலாம். நீ எடுத்துட்டு போ. வரட்டா? நான் எங்கேயோ போட்டேன். ஏன் முனிமா, இந்த மிடிய போட்டுக்குன்னு முதலாளி கார்லஸ் ஜம்முன்னு உட்கார்ந்து போனேன்னா அப்படியே மாறிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா பட்டன் தான் மிஞ்சி போச்சு. பரவாயில்ல. எஸ்கியூஸ் மீ மிஸ், நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. இன்னும் எங்கேயும் பாத்திருக்க மாட்டீங்க. என்னங்க இந்த ட்ரெஸ்? நான் வேற எங்கேயோ பாத்திருக்கேன். நான் லாண்ட கடையில எடுக்கலீங்க, சொந்தமா வாங்கினதுதான். என்னங்க, அதே இடத்துல அதே பட்டன் பிஞ்சிருக்கே, எப்படி? இப்பெல்லாம் கடையில பட்டன் பிச்சு தாங்க தராங்க. என் பேர் சேகர். இத பாருங்க, என் பேரை சொன்னா உங்க பேரை சொல்றது மரியாதை. என் பேரு மினிங்க. முனியா? ஓ, மினியா? காமினி யாமினி மாதிரி வெறும் மினி. லவ்லி நேம்ங்க. இந்த சினிமால டான்ஸ் ஆறாங்களே சசி, என் தங்கச்சி தான். ஆமா, எங்க இருந்து வரீங்க? நான் போயஸ் கார்டன்ல இருந்து வரேன், அங்கதான் வீடு. பொண்ணு சுமாரா இருக்கா? போயஸ் கார்டன்ல வீடு, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, பணக்கார குடும்பம். இவளை கட்டிக்கிட்டா சொத்து போற எனக்கு தான், வாழ்க்கையில வசதியாயிடலாம். பால டக்கராக்குறா, கார் வேற வச்சுக்கிறா, சினிமா நடிகை அண்ணன்னு சொல்றா, லாண்டரி மாமனை கட்டிக்கு என்ன பிரயோஜனம்? இவனை ஏதாவது கட்டுறேன். ஏங்க அழுகீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு மறுபடியும் சந்திக்க முடியாது நினைச்சேன், அழுக வந்துடுச்சுங்க. இதுக்கு அழுகீங்க? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சந்திச்சா போச்சு. ஏங்க மறுபடியும் அழுகீங்க? தொட்டுட்டியா? எங்க சந்திக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. இருக்கவே இருக்கு, பார்க்கும் பூங்காவும் அங்க சந்திச்சா போச்சு. அழாதீங்க. கண்டிங்க இருக்குமா? காதலுக்கு கண்ணில்லை சொல்லுவாங்க. ஆனா சாவுக்கு வீட்டுல சொல்லிட்டு என்னது? அம்மா படவே எல்லாம் காணோம், யார் எடுத்திருப்பாங்க?
பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி அனுப்புங்க சார், இப்ப வந்துடுறோம். சொல்றேன். ஏண்டி மஞ்சு, ஏண்டி எங்க அம்மா படவே கட்டல? கட்டிக்க படவே இல்லைன்னு உங்க அண்ணி கிட்ட சொன்னேன். அவங்க கொடுத்தாங்க கட்டிக்கிட்ட. அது எப்படி எங்க அம்மா படவே கட்டலாம்? இது என்னடாது, அண்ணி கறி புடவை கொடுக்குற, நாத்தி கறி இப்படி கொச்சுக்கிற? அவருடைய புடவைய வெறும் பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கை. மஞ்சு, இது எங்க அம்மாவோட புடவை, அது மேல நான் உயிரே வச்சிருக்கேன். தயவு செய்து திருப்பி கொடுத்துரு மஞ்சு, நான் வேணா உன் கால விடுறேன். பிளீஸ் கொடுத்துறேம்மா, இப்பவே கொடுத்துறேன். வரட்டும் பல பங்கு தரட்டும், ஒரு வஞ்சமில்லை.
போவதுல குத்தமில்ல ஒன்ன சுத்தி வாடுதடிய மூசுரு ஒத்தையாக சுத்துங்கிழி இரட்டையாக சுத்தி வர நித்த நித்தம் சாகுதடிய மனசு அத்தமாக ஒத்தையில போவதுல குத்தமில்ல ஒன்ன சுத்தி வாடுதடிய மூசுரு ஒத்தையாக சுத்துங்கிழி இரட்டையாக சுத்தி வர நித்த நித்தம் சாகுதடிய மனசு ஒன்னா சேர ஆசை இருக்கு சொன்னா நெஞ்சு மாறாதா பொன்ன போல நேரம் போச்சு சேர்ந்தா துன்பம் தீராதா வச்சு பார்த்தா வாழத்தாரு விட்டு போனா வாழனாரு நாரெடுத்து பூ தொடுத்து மாலை ஒண்ணு கட்டி போடு துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து ஏய் கொக்கு சூட போகும் வழிதான் அது தப்பி இங்கு போகும்படிதான் என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு ஏய் என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு நான் இந்த பொண்ணை பத்தி மேல்மட்ட குழுவுக்கு சிபாரிசு பண்றேன் அவங்க வந்து பார்த்து முடிவு பண்ணுவாங்க எல்லாம் நல்லா இரு அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் அப்புறம் போயிட்டு
இளவு நல்ல செய்தியோட வாங்க. என்னங்க அது? நல்ல காரியத்து வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் இளவு இளவுன்னுகிட்டு சுத்த புரியாத மனசே. ஏய் இளவு வாவே. வித்யா, இந்த தடவை பாரிஸ்ல போய் ஆடுற சான்ஸ் நிச்சயமா உனக்கு தான் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். சித்துமா, நான் சாமி கும்பிட்ட போது என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? கடவுளே, என் குழந்தை நல்லபடியா படிச்சு வாழ்க்கையிலேயே நல்லா முன்னுக்கு வரணும். அது மாத்திரம் இல்லாம பெரிய டான்ஸர் ஆகி உலகத்துல எல்லா இடத்துக்கும் போய் டான்ஸ் செஞ்சு நிறைய மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அவ்வளவு தாண்டா என் ஆசையே. அடடா, வாங்க வாங்க வாங்க. தங்கச்சிக்கு லேசா தலைவலின்னு பேப்பர்ல கிசு கிசு போட்டாலும் போட்டோம், எல்லாரும் தங்கச்சி பார்க்க வரீங்களே. உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய மனசு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னவே சவுக்கியமா? நல்லா இருக்கேங்க. ஏவே, ஒரு முக்கியமான விஷயம் உள்ள. என்ன விஷயம்? நம்ம ஓனாய் படத்தை கைவிட்டல. ஏன் ஓனாய் கையை கடிச்சிருச்சா? அட சொல்றதே கேளுவே. ஹீரோனியோட ஓனாய்க்கு ஏன் டிரெஸ் இல்லைன்னு ஜெஞ்சார் போர்டுல கேப்பாங்களாம். ஜெஞ்சார் போர்டு? ஆமாவே, நம்ம ஜெஞ்சார் போர்டு. ஓ, அதனாலதான் வேற படம் எடுக்க முடிவு பண்ணிட்டவே. ஓ, அதான் அட்வான்ஸோட வந்திருக்கீங்களா? எங்களை விடுவே. பையன் குடுவே. வாவே, அந்த கல்லு கூவே. ஆமா, புது படத்துக்கு என்ன பேரு? தலையில துண்டு. தலையில துண்டு? ஆமாவே, நல்ல டைட்டில். தங்கச்சிக்கு என்ன வேஷம்? தலையா துண்டா? உன் தங்கச்சி ஹீரோனியா போட்டா எனவு ஏன் தலையில தானே துண்டு இருந்தா? என்ன, இத்தனை நாள தோல்ல துண்டு இருந்தது, இன்னும் அரை அடி மேல தலையில துண்டு, ஒரு வளர்ச்சி தானே. நான் சொல்றத பொறுமையா கேக்குறியா இல்ல? இங்க விஷம் குடிச்சு சாகட்டுமா? ஐயோ, ஏன் அனவசியமா விஷம் குடிச்சு சாவறீங்க? நீங்க எடுத்த படத்தை ஒரு தடவை பாருங்க, போயிடுவீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு? எனவு நான் வரப்பட்ட நேரமே சரியில்லை. நான் வர்றேன். பணத்தோட வந்திருக்கீங்க, விட்டுருவோமா? குறுக்கா கதவு சாத்து. பையில கையிடுவே. வித்யா வா 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 வா. பாத்தீங்களா வித்யா? ஏ தம்பியா புள்ள, சும்மா சொல்லக்கூடாதுவே. இளவு அவன் முகம், இளவு அவன் பார்வை, இளவு இவ பேச்சு, இளவு இதெல்லாம் பார்க்கும் போது இவ ஒரு அகிலந்திய நட்சத்திரமா ஆயிடுவாவே. இளவு அப்படியா? என்ன அப்படியா? மனுஷ சொல்லுதான் புள்ள. வே, எப்படியாவது நடிக்க சம்மதிக்க வச்சிருவேன். நீங்க கவலையே படாதீங்க வித்யா, நம்ம பொண்ணு. என்ன மிரல்து? புதுசு இல்லையா? நான் எப்படி சரி பண்ணிடுறேன். அது ஒண்ணும் நடக்காது. வித்யா படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன். இவங்க என்ன இப்படி சொல்லுதாங்க? அவ படத்துல நடிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஐயே, நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணும். உங்களை மாதிரி கவர்ச்சி நடன ஆடுறவங்க எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் சம்பாதிக்கலாம். இப்ப எல்லாம் ஜனங்க புதுசு புதுசா பார்க்க விரும்புறாங்க. இப்ப உங்க மார்க்கெட் வேற டல்லா இருக்குல்ல? என்ன சொன்னீங்க? டல்லா இருக்குன்னு சொன்னேன். என் மார்க்கெட் டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தீங்களா? ஐயே, நீங்க கோவப்படுறதுல புண்ணியமே இல்ல. நீங்க என்ன வேணும்னாலும் பேசுவீங்க, நான் கேட்டுக்கிட்டே சும்மா இருக்கணுமா? நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏதுக்கு உங்க மச்சிருச்சிய ட்ரை பண்ணி பாருங்க. கிடுகிடுன்னு முன்னுக்கு வந்துருவா. அவ சம்பாத்தியத்துல நீங்க திங்கலாம்ல? அட சொல்லுவேன். கேட்டோம், இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் நெடுகையா இருக்க முடியும். வித்யா வா உள்ள. வராமட்டேன். அட என்ன வேது? அது ஒன் வே அப்படிதான் சொல்லும். இந்த வித்யா இல்லாட்டா எவ்வளவு நல்ல பொண்ணுங்கள்லாம் இருக்கு. கோடம் பாக்க கோல எப்படி? அட வேணாவே. வடபணி வனஜா? அட வேணாவே. தென்காசி பாப்பா? அவ ஒன்னே பாப்பா. அதான் போட சொல்றேன். ஐயோ 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 ஐயோ, இன்னொரு தடவை ஏதாவது சொல்றேன். அட போயிட்டாவே. உங்க தங்கச்சிய ஷூட்டிங்க்கு வந்ததுக்காக நான் ரொம்ப திட்டிட்டேன். நீங்களும் திட்டிட்டீங்க. தாய் இல்லாத பொண்ண இப்படி திட்டிட்டோமே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. உனக்கு ரொம்ப இழகுன மனசு சசி. நீங்களும் பிசினஸ் பிசினஸ்னு போயிடுறீங்க, நானும் ஷூட்டிங்னு வெளியே போயிடுறேன். பாவம், அவளுக்கு துணைக்கு யாருமே இல்லைங்க. ஆமா, நம்ம நிலைமை அப்படி. அதுக்கு என்ன செய்ய முடியும்? பெரியவங்க மேற்பார்வை இல்லாம பிள்ளைங்க வளர்றது தப்பு. அதுவும் பெண் குழந்தைங்க வளர்றது ரொம்ப தப்பு. தவறான பழக்கம் ஏற்பட்டு படிப்புல கவனம் இல்லாம போயிடும். அதாங்க என் கவலை. அப்படியா? வித்யா மேல உனக்கு இவ்வளவு அக்கறையா? வெளிய சொன்னாதான் அக்கறையா, மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்கு. அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோம்னா அவ எதிர்காலம் வீணா போயிடும். அவளுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற சிநேகத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அதனால அவ படிப்பையும் எதிர்காலத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு யோசனை பண்ணிருக்கேன்.
என்ன யோசனை? வித்யாவை வெளியூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு படிக்க வைப்போம். அவ செலவுக்கு தாராளமா பணம் கொடுத்துருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றதுதான் கரெக்ட். நாளைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பிசினஸ் விஷயமா நான் அடிக்கடி வெளியூர் போயிடுறேன். அவளும் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கா. வித்யாவை எங்களால சரியா கவனிக்க முடியல. அதனால அவ படிப்பு முடியற வரைக்கும் நீங்க யாராவது பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. அதுக்காக செலவு நான் கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க தம்பி? நான் சாதாரண ஆள் கிடையாது. எங்க ஊர்ல எனக்கு பஞ்ச சாராய கடை இருக்கு. ஆமாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எனக்கு அரசியல் தொடர்பு அத்துப்படி. அவ்வளவு ஏன் வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டினாரே மாப்போசி. அது மாப்போசி இல்லையா, சுப்பிரமணிய பாரதியா. ஓஹோ, அவரு வேற ஓட்டினாரா? ஆமா. எப்படி? அவர் அந்த பக்கமா ஓட்டினாரு, இவர் இந்த பக்கமா ஓட்டாரு. ஆமா ஆமா, கடல் ரொம்ப பெருசு இல்ல. இருக்கு இருக்கு. கப்பல் ஓட்டினது வாவோசி. என் பொண்டாட்டி சீக்கிரமா கலை பாக்குறா, எப்போ அடிச்சுதான் பேசுவா. நீங்க வாத்தியாரம்மா, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். சாதாரணமா ஆரம்பிச்சு பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருச்சு. அத்தான் வந்த வேலையை கவனிங்க. என் சம்சாரம் சொல்றதும் கரெக்ட் தான் தம்பி. உங்க பொண்ணை கூட்டிட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமே இல்ல. இவளையே நான் வச்சிருக்கேன். வச்சுக்கிட்ட கேசானா? கிளு 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 நினைச்ச உரவாங்களே நீ. ஏங்க தீப்பாறு ஏன் வேட்டிய காய போட்டுக்கீங்க? கொல்ல பக்கம் இடமா இல்ல. இது வேஷ்டி இல்லடா, என் துண்டு. என்னடா இவ்வளவு நீளமா இருக்கு? இவ்வளவு நீளம் இல்லைன்னா என்ன அரசியல்வாதியா ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ நிறுத்துங்கப்பா. தம்பி, நான் கான்ட்ராக்ட் எடுத்து பழக்கப்பட்டவன். நீ வேணா டெண்டர் விடு, நான் எடுத்துக்கிறேன். உனக்கு சம்திங் சொல்றேன். லஞ்சம் கொடுப்பது தவறு. தம்பி, இந்த பொண்ண கூட்டு போய் சோறு போட்டு காப்பாத்தணும். இப்ப இருக்கிற விலைவாசியில நானே மூணு வேளை சாப்பிடாம துரும்ப அழிச்சு போயிருக்கேன். சாப்பிடாமே எப்படியா? சாப்பிட்டா வெடிச்சிருவ போல இருக்கேன். சும்மா இருக்கா பிச்சைக்கார பசங்களா? இவனு நம்பி அவங்க பொண்ணு அனுப்ப போறீங்க? என் கௌரவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்க பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சா, என் வீட்டுக்கு பின்னால எம்பி, முன்னால தம்பி, இந்த பக்கம் கம்பி. இல்ல ஜெயிலா, சும்மா இருக்கடா. இந்த பக்கம் எம்எல்ஏ. உங்க பொண்ணை என் வீட்டுல நடுவுல வச்சு கௌரவமா வளர்க்கணும்னா காரு, ஒரு போனு, ஒரு ஏசி ரூம், ஒரு பிரிட்ஜு. நடுவீட்டுல எல்லாம் பிரிட்ஜு கட்ட முடியாதியா? இந்த படம் எல்லாம் வச்சா குளிராகுமே. அந்த மிஷினுக்கு பேர் என்ன? அது பேரு பிரிட்ஜு. அதெல்லாம் வாங்கணும். அதனால மாசம் 2,500 ரூபாய் கொடுத்துருங்க. ஒப்படைச்சிடுவோம். சரிங்க, நைட் இங்க தங்கிட்டு நாளை காலையில வித்யாவை கூட்டிட்டு போங்க. என்னங்க நைட் இங்கே தங்க சொல்றாங்க? சரி சரி. கண்ணா, எங்க அண்ணி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இனிமே நான் எங்க அண்ணனோட இருக்க கூடாதான். சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. நாளைக்கே நான் அவங்களோட போயிடணுமா? நான் கண்ண வீட்டுல இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? உங்க வீட்டுக்கு வர அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அந்த சொந்தக்காரங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. பெரிய மீசையில வச்சுட்டு பாக்கவே அசிங்கமா இருக்கான். ஆமா, உங்க அண்ணா என்ன சொல்றாரு? அவரு எங்க அண்ணன் சொல்றதுக்கெல்லாம் பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க என்ன கூட்டிட்டு போக முடியாம ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவோம். என்ன செய்யறது? ஒரு நல்ல ஐடியா. அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். என்ன வணக்கத்தை வச்சுட்டு வர்றாரு? ஓகேமா? ஓகே. எங்க இருந்து வர்றீங்க? 85. இது 86வது வருஷம். இல்லீங்க, நான் வட்டத்தை சொல்றேன். தொகுதி ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி யாருக்கு வேணும்? வருமானம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நாடு உருப்பிட்டது மாதிரிதான். தம்பி யாருங்க? யாருக்கு தெரியும்? பேசிட்டு இருக்கீங்க. அவரும் துண்டு நானும் துண்டு, அவ்வளவுதான் உறவு. அரசியலா? தம்பிக்கு எந்த ஊரு? எனக்கு சொந்த ஊர் ஐம்பட்டிங்க. அதுல பாருங்க, எனக்கு கைரேகை எல்லாம் பாக்க தெரியாது. அது இல்லீங்க, 5 வருஷமா இதே ஊர்ல இதே தெருவுலதான் இருக்கேன். வித்யாவை ரொம்ப நாளா தெரியும். நீங்க அவ்வளவு ஊரு கூட்டிட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம்.
ஆமா தம்பி, கை நிறைய பணம் கொடுக்கறாங்க. நாங்க அந்த பணம் நல்லபடியா வச்சிருக்கோம். கேள்விப்பட்டேன், உங்கள மாதிரி நானும் நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல மழைய பெய்யுது. ஏன் மூணு பேர் இருந்தா மழை பெய்யாதா? என்னங்கடா அது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல பாருங்க, நீங்க அடிக்கடி அதுலயே பாப்பி சொல்றீங்க. இந்த ஊர்காரங்களுக்கு ஒரே பொறாமங்க. நாலு பேர் அந்த பொண்ணை பத்தி கிசு கிசு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஐயம்பட்ட தம்பி, அதெல்லாம் கிசு கிசு ஒண்ணு இல்லைங்க. அந்த பொண்ண பைத்தியம்னு சொல்லுவாங்க, வெட்டி பயிலுங்க. பைத்தியமா? பைத்தியமா? எப்பவுமே அந்த மாதிரி இல்லைங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல கொஞ்சம் புத்தி தடுமாறும், காலையில சரியா போயிடும். அப்ப நான் வரட்டுங்களா? ஐயம்பட்ட தம்பி, ஒழுங்கா சொல்லிட்டு போப்பா. ஒண்ணு இல்லைங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல கிடு கிடு கிடுன்னு கீழே இறக்கி வரும். அம்மி குழைய தூக்கி வச்சுட்டு யார் தலையில போலான்னு அலையும். இது ஏதோ மிளகா அரைக்கும் போது பிடிச்ச பைத்தியம் நினைக்கிறேன். அதான் அம்மி கிள்ளும் கையும் அலையுது. என்னங்க ரொம்ப முத்தின கேஸ் போல இருக்கே? என்னங்கடா பயமுறுத்துறீங்க? கூப்பிட்டா வரமாட்டேனா? இழுத்து வச்சு குத்துற. அது இல்லைங்க, இது பைத்தியத்தோட சேர்ந்தது இல்ல, இது ஒரு வியாதி. அமியோபோபியான்னு சொல்லுவாங்க. இது அமியோபியா இல்ல, அம்மியோ குழவியோ வியாதி. நீங்க ஒரு சீங்கள என்ன அம்மியை தூக்கிட்டு அலைய சொல்றியா? நீங்க ராத்திரி 12 மணிக்கு மேல நீங்க தூங்காம இருந்தா சரியா போகுது. நான் தூங்காம இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. என்னங்க பணத்துக்கு ஆசைப்பட்டோம், இப்படி எல்லாம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, அது ஆம்பளைங்க தலையில கல்ல போடாது, பொம்பளைங்க தலையிலதான் கல்ல போடும். என்னது? என் தலையிலயா? ஆமாங்க, ராஜன் வயசு தலையில கல்ல போடணும்னு 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னது? அந்த பொண்ண கூட்டிட்டு போறேன். சரியுமே, என் தலையில கள்ள தூக்கி போட்டு நான் செத்து போயிட்டேனா அந்த சேத்தூர்ல இருந்து வராலே கீழக்காரி கருப்பாயி, அவளை சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா? அவளுக்கு என்னடி குறைச்சல், என்ன குறைச்சல்? அடாடாடாடா, அவ முன்னரகம் பின்னரகம் இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன என்ன மாதிரியே ஊர் பசங்க பூரா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. யாரு கூட ஓடி போறாளோ அது ஒண்ணுதான் கவலையா இருக்கு. நான் வித்யாவை பத்தி சொன்னதை யாருகிட்டயும் சொல்லிடாதீங்க. வர வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நினைவுக்கு போய் மண் எடுத்தானே ஆம்ஸ்ட்ராங், அதே மாதிரி இருக்கு. நீ என்ன எடுக்க போற? என் உயிர் எடுக்க மாதிரிதான். சரி, என்னங்க அந்த ஐயம்பேட்டை தம்பி சொல்லிட்டு போனதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குது. ஜூலி, தேக்க தேக்க வெள்ளையாகறியே கண்ணா. தட்ஸ் குட். ஹாய் வித்யா. வித்யா, என்ன நெத்தியில காயோ? ஒண்ணும் இல்ல கண்ணா, எங்க அண்ணி படத்தை தூக்கி எறிய கழட்டினப்போ அடிபட்டுடுச்சு கண்ணா. எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, அங்க எல்லாரும் என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் எங்கிட்ட எவ்வளவு அன்பா பழகுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்தது. இப்போ எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்லயே புழுங்கி புழுங்கி சாகிறது தவிர எனக்கு வேற வழியே இல்லையா கண்ணா. எங்க அம்மா போன இடத்துக்கு நானும் போயிடலாம்னு தோணுது கண்ணா. கண்ணா இத பாருமா, இந்த வீட்டுல யாருமே அழக்கூடாது. அப்படி அழுதா என்ன தண்டனை தெரியுமா? இன்கால மீச போடுவோம். இப்போ நாம வித்யாவுக்கு மீச போட போறோம். கணேசா வித்யா இத படி. என்ன பாக்குற? படி. படிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? போர்டுல இருக்கிற எழுத்தெல்லாம் மங்களா தெரியுது டீச்சர். அப்படியா? அப்ப ஐசைட்ல தான் ஏதோ கோளாறு இருக்கு. வித்யா இதை இப்படி அலட்சியமா விட்டுடாதம்மா. இதே மாதிரி எனக்கு கண்ணுல ஏற்பட்ட வலியை நான் அலட்சியமா விட்டதுனாலதான்
இப்ப என் கண்ணு அடிக்கடி துடிச்சுக்கிட்டே இருக்கு. அத மத்தவங்க என்னடான்னா நான் கண்ணடிக்கிறதா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீயும் அப்படி அலட்சியமா விட்டுடாத, உடனடியா கண் டாக்டர் போய் கண்ணு டெஸ்ட் பண்ணிக்க. சரி மேடம். அண்ணா. என்ன வித்யா? அண்ணா இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது கண்ணு ரொம்ப மங்கலாயிடுச்சு, எழுத்தெல்லாம் சரியாவே தெரியலண்ணா, மேல படிக்கவே முடியல. உடனே கண் டாக்டர் கிட்ட போனு டீச்சர் சொன்னாங்க. ஏதாவது மைனர் கோளாறா இருக்கும், நான் கண் டாக்டருக்கு போன் பண்றேன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், நான் ராஜன் பேசுறேன். டாக்டர், என் சிஸ்டருக்கு கண் எக்ஸாமின் பண்ணோம், அப்பாயின்மெண்ட் வேணும். நானும் இன்னைக்கே இருந்தா பெட்டரா இருக்கும். 4 மணிக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வித்யா, டாக்டர் சரளா பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட், உனக்கு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். தடியாரு. தேங்க்ஸ் அண்ணா. தூக்கீரிய கழட்டினப்போ அடிபட்டுடுச்சு கண்ணா, எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அங்க எல்லாரும் என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட எவ்வளவு அன்பா பழகுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்தது. இப்போ எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்லயே புழுங்கி புழுங்கி சாகிறது தவிர எனக்கு வேற வழியே இல்லையா கண்ணா. எங்க அம்மா போன இடத்துக்கே நானும் போயிடலான்னு தோணுது கண்ணா. கண்ணா இத பாருமா, இந்த வீட்டுல யாருமே அழக்கூடாது. அப்படியாடா, என்ன தண்டனை தெரியுமா? இன்கால மீசை போடுவோம். அப்போ இப்போ நாம வித்யாவுக்கு மீசை போட போறோம். கணேசா இன்கரடி அங்கிள் அங்கிள் இல்ல ஓட மாட்டாங்க. வேலைக்கு ப்ளீஸ் அங்கிள். வித்யா இத படி. என்ன பாக்குற? படி. படிக்கிறது என்ன ப்ராப்ளம்? போர்டில் இருக்கிற எழுத்தெல்லாம் மங்களா தெரியுது டீச்சர். அப்படியா? அப்போ ஐசைட்ல தான் ஏதோ கோளாறு இருக்கு. வித்யா இதை இப்படி அலட்சியமா விட்டுடாதம்மா. இதே மாதிரி எனக்கு கண்ணுல ஏற்பட்ட வலியை நான் அலட்சியமா விட்டதுனாலதான் இப்ப என் கண்ணு அடிக்கடி துடிச்சுக்கிட்டே இருக்கு. அத மத்தவங்க என்னடான்னா நான் கண்ணடிக்கிறதா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீயும் அப்படி அலட்சியமா விட்டுடாத, உடனடியா கண் டாக்டர் போய் கண்ணு டெஸ்ட் பண்ணிக்க. சரி மேடம். அண்ணா. என்ன வித்யா? அண்ணா இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது கண்ணு ரொம்ப மங்கலாயிடுச்சு, எழுத்தெல்லாம் சரியாவே தெரியலண்ணா, மேல படிக்கவே முடியல. உடனே கண் டாக்டர் கிட்ட போனு டீச்சர் சொன்னாங்க. ஏதாவது மைனர் கோளாறா இருக்கும், நான் கண் டாக்டருக்கு போன் பண்றேன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், நான் ராஜன் பேசுறேன். டாக்டர், என் சிஸ்டருக்கு கண் எக்ஸாமின் பண்ணோம், அப்பாயின்மெண்ட் வேணும். நானும் இன்னைக்கே இருந்தா பெட்டரா இருக்கும். 4 மணிக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வித்யா, டாக்டர் சரளா பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட், உனக்கு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். தடியாரு. தேங்க்ஸ் அண்ணா. போர்டில் இருக்கிற எழுத்தெல்லாம் மங்களா தெரியுது டீச்சர். அப்படியா? அப்போ ஐசைட்ல தான் ஏதோ கோளாறு இருக்கு. வித்யா இதை இப்படி அலட்சியமா விட்டுடாதம்மா. இதே மாதிரி எனக்கு கண்ணுல ஏற்பட்ட வலியை நான் அலட்சியமா விட்டதுனாலதான் இப்ப என் கண்ணு அடிக்கடி துடிச்சுக்கிட்டே இருக்கு. அத மத்தவங்க என்னடான்னா நான் கண்ணடிக்கிறதா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீயும் அப்படி அலட்சியமா விட்டுடாத, உடனடியா கண் டாக்டர் போய் கண்ணு டெஸ்ட் பண்ணிக்க. சரி மேடம். அண்ணா. என்ன வித்யா? அண்ணா இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது கண்ணு ரொம்ப மங்கலாயிடுச்சு, எழுத்தெல்லாம் சரியாவே தெரியலண்ணா, மேல படிக்கவே முடியல. உடனே கண் டாக்டர் கிட்ட போனு டீச்சர் சொன்னாங்க. ஏதாவது மைனர் கோளாறா இருக்கும், நான் கண் டாக்டருக்கு போன் பண்றேன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், நான் ராஜன் பேசுறேன். டாக்டர், என் சிஸ்டருக்கு கண் எக்ஸாமின் பண்ணோம், அப்பாயின்மெண்ட் வேணும். நானும்
இனிக்கு இருந்தா பெட்டரா இருக்கும். நாலு மணிக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வித்யா, டாக்டர் சரளா பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட். உனக்கு நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். தடியாரு. தேங்க்ஸ் அண்ணா. போய
கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சது உன தீர் தீர்ப்பா கெடுத்துருவான். உன்னை கிருஷ்ணா வாயணும் இல்ல நீ வாயணும். கிருஷ்ணா அஷ்டாபா, கிருஷ்ணா அஷ்டாபா. ஏங்க வாங்க போலாம். எங்க அவன் குப்பத்துக்க குப்பமா இருந்தானே கோபுரமா இருந்தானே நமக்கு காதல் தானே பெருசு. அடிய டைலாக விடுற, அன்னைக்கு வீடியோ டேப் எடுக்க கார்ல வந்த போது போயஸ் கார்டன்ல வீடு நீ ஏன்? ஆமா நான் வேலை செய்யற வீடு போயஸ் கார்டன்ல. முதல்ல நமக்கு டேப் எடுக்க கார்ல வந்த அவங்க கார்ல. ஐயோ முனின்னு சொன்னது என் காதுல மினின்னு விழுந்துருச்சே, பழா போன காது. ஐய் உனக்கு ஐஸ்கிரீம் கேக்கமா 4000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேனே, என் பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. யோ இன்னும் கலப்பு கல்யாணம் பண்ணிக்கியா? மெடல் கொடுப்பாங்க. இந்த மெடல் வாங்குறது வழிக்கு விழுந்தவங்களை வாழ வைக்கிறது இதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது. முடிஞ்சா சொல்லு வரிக்கு விழ வைக்கிறேன். கல்யாணமா கசுமால வேறு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆளை வச்சு தள்ளிக்கினு போய் என் கைத்துல தாலி கிட்ட வைக்கல. என் பேர் மினிமால. வித்யா இந்த பீஸ மட்டும் நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணினா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல ரெண்டு கையாலையும் வளைஞ்சு தரைய தொடணும் என்ன. முடியல டீச்சர், எனக்கு வரல, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஏய் வித்யா எழுந்திரி, டெய்லி பிராக்டிஸ் பண்ண சரியா வந்துரும். யூ மஸ்ட் ட்ரை. ஓகே போன் பேசிட்டு வரேன். அம்மா நான் பெரிய டான்சர் ஆகி வெளிநாடெல்லாம் போகணும்னு சொன்னீங்க, அது நிறைவேறணும்னா இந்த தடவை இது வந்தே ஆகணுமா? மாளிகை தீபம் மலரே உன் பார்வைதான்.
என்னமா தேடுறீங்க? என் தோடு கீழே விழுந்துருச்சு. என்னமா அது? கண்ணுக்கு நேராவே இருக்கு, இது கூடவா தெரியல? எனக்கு தெரியலையா மஞ்சு? தெரியலையா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே கண்ணுல கோளாறு வந்துடுது. கொஞ்ச நாளாவே இப்படித்தான் இருக்கு. சீக்கிரம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்படியா? நாதர் முடி மேலே இருக்கும் நாகப்பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாதாளத்தில் கூடே போகும் வைகுள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. குற்றமற்ற சிவனார்க்கு குண்டலமானாய், குரு திருமாலிற்கு குடையானாய். குற்றமற்ற சிவனார்க்கு குண்டலமானாய், குரு திருமாலினிற்கு குடையானாய். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பசி, அவங்கதான் மிஸ்ஸஸ் சுதா டான்ஸ் ஸ்கூல்ல நடத்துறாங்க. இவர் மிஸ்ஸஸ் சந்திரன். இவங்க ஸ்கூல்ல தான் நம்ம வித்யா படிக்கிறார். ஏன் சார், மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுதா, ரீட்டா, ராணி, ஜானு எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? பரவாயில்லையே, எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களோட பழைய ஸ்டூடெண்ட் அபித குஜலாம்பால், கண்ணாம்பா, வைஜெயந்தி, பிரியா எல்லாரையுமே நல்லா தெரியும். ஆமா, எங்க ஸ்கூல் பொண்ணுங்களை தான் தெரியுமா இல்ல மத்த ஸ்கூல்லயும்? இல்ல, ஏரியா தாம்பரம் வரைக்கும் தான். அப்புறம் என்ன, அப்புறம் பேசிக்கலாங்கிறீங்களா? என்ன, நம்ம ஒய்ஃப் கொஞ்சம் இழைச்சிருக்காங்க. உங்க ஒய்ஃப்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க பையன் உங்க பேரை ரொம்ப பிரபலப்படுத்திட்டு இருக்கான். ஏது என்ன தேடி இவ்வளவு தூரம்? வர 28ஆம் தேதி வித்யாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தோம். வித்யாங்கிறது யாரு? உங்க வீட்டு பொண்ணா? என்னங்க இது இப்படி கேக்குறீங்க? வித்யா உங்க வீட்டு பொண்ணுதான்? ஓ, எங்க வீட்டு பொண்ணா? எங்க வீட்டு பொண்ணு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு எங்களை கேட்காம டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களே, அதனாலதான் சந்தேகமா இருக்கு. அது இல்ல, சர்க்கார்ல மேல்மட்ட அதிகாரிகள் எப்ப தேதி கொடுக்கறாங்களோ அப்பதான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவங்க இப்பதான் தேதி கொடுத்தாங்க. இந்த விஷயத்த வித்யா விட்டு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருந்தோம். அவளால உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்கிறது இப்பதான் புரியுது. இந்த வீட்டுல வித்யா மட்டும் இல்ல, யாராலையுமே ஒண்ணு சொல்ல முடியாது. அண்ணா, சரி, I'm sorry. கொஞ்சம் கார் எடுத்துக்கிறீங்களா? நான் ஷூட்டிங் போகணும். ஆமா, ஷூட்டிங் போகணும். ஓனாய் வளர்த்த பொண்ணு நடிக்கிறாங்க. இவங்க தான் ஓனாய் இல்ல பொண்ணு. சார், என்னங்க? அரகுறை கத்துக்குட்டிகள் எல்லாரையும் மேடையில் ஏத்துருவீங்களா? நோனோ, வித்யா ரொம்ப நல்லா ஆடுறா. நான் எத்தனையோ பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஷி ஹஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி டாலன்ட்ஸ். ஆமா, இந்த ப்ரோக்ராம்ல எவ்வளவு லாபம்? இது ஃப்ரீ ப்ரோக்ராம். உங்களை கன்சல்ட் பண்ணாம டேட் ஃபிக்ஸ் பண்ணது எங்க தப்பு தான். இருந்தாலும் இந்த பெருசா எடுத்துக்காம நீங்க அவசியம் ப்ரோக்ராம்க்கு வரணும். ப்ரோக்ராம் இன்னைக்கு மகாபலிபுரத்துல ஷூட்டிங் இருக்கு. ஷூட்டிங்கா? இல்லையே. ஓ, சும்மா? ஆமா, பிப்ரவரி 31ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. அது கேன்சல் ஆனா பார்க்கலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் பிரம்மாதமா நடக்கும். ஆமா, வித்யா மட்டும் தான் டான்ஸ் ஆடுறாளா? வனஜா கோகில எல்லாம் எப்ப ஆடுவாங்க சொல்லி எனப்ப பத்திரிக்கை அனுப்புவீங்க? கண்ணா, எனக்கு பயமா இருக்கு. அதிகாரிகளுக்கு டான்ஸ் பிடிச்சாதானே என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க? பயப்படாத, நீ நிச்சயமா செலக்ட் ஆயிடுவ. ஆமா, ஆரம்பத்துல டெல்லி ஆபீசர்ஸ் நம்ம வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்தாரு, பிலிம் ப்ரொடியூசர் சண்முக சுந்தர பெருமாள். அவருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம்? ஓ, காலையில போயிடலாம். பிலிம் ப்ரொடியூசர் சண்முக சுந்தர பெருமாள் சார் ஷூட்டிங் எங்க தானே நடக்குது? ஆமா, என்ன விஷயம்? அவர் தான் எங்க டான்ஸுக்காக சர்க்கார் அதிகாரி எங்ககிட்ட சிபாரிசு செய்தாரு. அவரை பார்த்து இந்த இன்விடேஷன் கொடுக்கணும். ஓஹோ, அவர் வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. நீங்க உள்ள போய் ஷூட்டிங்க வேடிக்கை பார்த்துருங்க, அவர் வந்ததை நான் கூப்பிடுறேன். போங்க. எழுதின வரைக்கும் ஒரு தடவை படிங்க. பொதுவா எந்த பெண்ணுக்கும் 9வது மாசம் அல்லது 10வது மாசம் தான் பிரசவ வலி வரும். ஆனா என் பொண்ணுக்கு 3வது மாசத்திலேயே பிரசவ வலி வந்துருச்சு. வெயில்லாயுது. அப்புறம் தேங்காய் லேட்டுக்கிட்டு சொன்னாங்கன்னா அதனால தான் இப்படியே வந்து நிக்கலாம்னு நின்னுட்டுங்க. லைட்டிங் ரெடி சார், ஷார்ட் ரெடி.
இவர் ரெடியா இருக்காரு, இவரை கூட்டி போங்க. வித்தி ஒரு பெர்மிஷன் சார். எடுத்துக்கோங்க. தேங்காய்க்கு வேர்க்கடிக்கும் காம்பினேஷன் படுஜோரா இருக்கும். போலாமாப்பா. போறோம் சார். ரணி 19/3 டேக் 1. ஆக்ஷன். ஹலோ, என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு? நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதம் கொடுக்க மாட்டேன்டாரா? ஐம் சாரி கருப்புசாமி. எனக்கு தெரியுமா, நாலு காசு இருந்தா தான் இந்த காலத்துல எவனுமே மரியாதை கொடுப்பான். என்ன மாதிரி ஏழை பாலனை எவன் கல்யாணம் பண்ணி கொடுப்பான்? அது இல்லங்க. சரி, வாட்சு, மோதிரம், போட்டிருக்க செயின், துணி எல்லாமே வாடகை எடுத்து வந்தேன். இந்த வாடகை பணம் கொடுத்தா நான் போயிருவேன். ஐயோ, பிரச்சனையே வேற. எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய டெஸ்ட் பண்ண போறாரா? என்ன ஆம்பளை இல்லையா? நீங்க புத்திசாலியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலஞ்சு கேள்வி கேட்க போறாரு. அதுக்கு பதில் சொன்னாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. புத்திசாலித்தனத்துக்கு எனக்கு ரொம்ப தூரம்மா, நான் வரேன். இத பாருங்க, தைரியம் புருஷ லட்சணம். எங்க அப்பா எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்க பதில் சொல்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க இருங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வர. அவங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரி. புண்ணாக்க பத்தி ஏதாவது கண்ணா பின்னு கேள்வி கேட்டான்னா என்னன்னு பதில் சொல்ல முடியும். கஷ்டம். டாக்டர், நீ என்ன பண்ற? வெளிய போய் கருப்புசாமி கிட்ட இந்த ரூம்ல உட்கார சொல்லு. அப்பா அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாருன்னு சொல்லு. எதுக்கு டாடி? நம்ம ரெண்டு பேரும் அடுத்த ரூம் ஜன்னல்ல இருந்து வாட்ச் பண்ணுவோம். அவன் என்ன பண்றான்னு. உதாரணத்துக்கு, அவன் உட்காரும் போது ரெண்டு பாதத்தையும் பூமியில வச்சு இப்படி இருந்தான்னா அடக்க ஒடுக்கமான பையன், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பான்னு அர்த்தம். அதையும் விட்டுட்டு இந்த காலை இப்படி பின்னி உட்கார்ந்தான்னா சிக்கல் பேர்படி. கல்யாணத்துக்கு அப்புறம் சிக்கலோ சிக்கல். அதையும் விட்டுட்டு இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தான்னு வை, பயங்கரமான பந்தா பேர் வழி. மாமனார் கோட்டீஸ்வரங்கிறத வச்சு ஊர் பூராவும் பந்தா காட்டுவான். பந்தாவோ பந்தா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமான்றத நீ முடிவு பண்ணிக்கோ. அடுத்த டெஸ்ட் டேபிள பார். இது செக்ஸ் புக், ஆபாச பத்திரிகை. இது சைல்டு டாய், குழந்தை பொம்மை. இது டெய்லி நியூஸ் பேப்பர், அதாவது தினப்பத்திரிகை. இது ஃப்ரூட் அண்ட் சாக்லேட், பழமும் சாக்லேட்டும். உட்கார்ந்த உடனே முதல்ல இந்த செக்ஸ் புக்கை எடுத்து திருட்டு முழி முழிச்சு புரட்டினான்னா உன்னுடைய வாழ்நாள்ல பகலே கிடையாது, ராத்திரி தான் அர்த்தம். இதை விட்டுட்டு முதல்ல பொம்மையை எடுத்தான்னா ரொம்ப இன்னோசென்ட், குழந்தை உள்ளம் படைச்சவன், நீதான் தாய்ஸ்தானத்துல தாலாட்டி சீராட்டி பாலூட்டி அவனை வளர்க்கணும். இதையும் விட்டுட்டு இந்த பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான்னா கால்குலேட்டட் பிரெயின், வாழ்க்கையை கணக்கு போட்டு நடத்துவான், நாட்டு நடப்பு தெரிஞ்சவன் அர்த்தம். இந்த மூணையும் விட்டுட்டு முதல்ல இந்த சாக்லேட்லயும் இந்த பழத்திலையும் கைய வச்சான்னா மாமனார் சொத்தை தின்னே தீத்திடுவான்னு அர்த்தம். நீ போய் அவனை கூட்டிட்டு வந்துடு, நான் அந்த ரூம்ல இருக்கேன். அவனை விட்டுட்டு நீயும் வந்துடு. இதுல ஏதாவது க்ளூ கொடுத்தேன்னு வை, கல்யாணம் ஸ்டாப். ஓகே? கருப்புசாமி சொல்லு. அப்பா அஞ்சு நிமிஷத்துல வராரா? அது வரைக்கும் உங்களை ரூம்ல உட்கார சொன்னாரு. உங்க அப்ப என்ன கேள்வி செட்டப் பண்ணிக்கான்னு உனக்கு தெரியுமா? அதை சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காரு. சரி நட. நான் வரக்கூடாது, நீங்க மட்டும்தான் போகணும்னு அப்பா சொல்லிருக்காரு. எது எடுத்தாலும் உங்க அப்ப உங்க அப்ப உங்க அப்பனே சொல்லிட்டு இருக்கியா நீ? இரு, இன்டர்வியூ முடிஞ்சு உங்க இடத்துல தாலி கட்டிட்டோம், அப்புறமா உன்னை பேசிக்கிறேன். டி உட்கார்றதுக்கே இப்படி யோசிக்கிறான். நான் சொன்ன மூணு டைப்லயும் உட்காராம இவன் இஷ்டத்துக்கு உட்கார்ந்துட்டானே. அதான் நான் சொன்னேப்பா, கருப்புசாமி ஒரு பெக்யூலியர் டைப். குழப்பிட்டானம்மா. அடுத்தா போல புத்தகத்தை எடுக்கிறானா பொம்மை எடுக்கிறானான்னு பாப்போம். வாட்சிங். ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருப்பான் போல இருக்கே.
புரிஞ்சிக்கவே முடியல. வாடின பூ எடுத்துட்டு புது பூவை வைக்கிறான், நல்ல கேரக்டர் தான். இருந்தாலும் நீ போய் அவங்க கிட்ட சொல்லி என் ரூம் கருப்பு. நேரடி பேச்சில தான் அவனை ஜட்ஜ் பண்ண முடியும். குய் குய் வரட்டும், அவனை வச்சுக்கிற கதை. Thank you very much. எதுக்கு? எங்க அப்பா இப்ப ரெண்டு டெஸ்ட் வச்சாரு, அதுல நீங்க அவரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. நான் இன்னும் உங்க அப்பனையே பாக்கலையே. நீங்க பாக்கல, ஆனா அங்க இருந்து அவர் பாத்துட்டே இருந்தாரு. வாங்க உள்ள கூப்பிடுறாரு. டாட், இவர்தான் மிஸ்டர் கருப்புசாமி. நைஸ் டு மீட் யூ. சாரி, இன்னும் ரெண்டு மூணு டெஸ்ட் இருக்கு, அதுல நீ பாஸ் பண்ணி மாப்பிள்ளைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நான் கை கொடுக்கறேன். டேக் யுவர் சீட். இத பாருப்பா கருப்புசாமி, கவனமா கேள். முதல் கேள்வி, நாமெல்லாம் வாயை திறந்து சாப்பிட்டு அதனாலதான் உயிர் வாழறோம். ஆனா வாயை திறக்காமையே சாப்பிட்டு உயிர் வாழற ஒரு ஜீவராசி இருக்கு, அது எது? வாயை திறக்காமையே சாப்பிடுறதுன்னா என்னப்பா? வாயை திறக்காம எப்படிப்பா சாப்பிட முடியும்? தட் இஸ் த க்வெஸ்சன். அப்படி ஒரு ஜீவராசி இருக்கேன் இல்லாம கேட்கறதுக்கு நான் என்ன புண்ணாக்கம் அடையினா? மேப்படியார நல்ல திங்க் பண்ணி பதில் சொல்ல சொல்லு. சார், இந்த செடி கொடி மரம் இதுக்கெல்லாம் வாயே இல்ல சார். நோ நோ நோ, வாய் இருந்தும் திறக்காமலேயே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஜீவராசி எது? தட் இஸ் மை க்வெஸ்சன். எங்க இருக்கு சாமி ஜீவராசின்னா என்ன? அடடா, நான் சொல்றேம்மா. ஆடு, மாடு, கோழி, மனுஷன், ஈவன் கொசு ஆல்சோ. இத பாருப்பா, ஒரு கேள்வி கேட்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள பதில் சொல்லணும். ஆல்ரெடி 1.5 நிமிஷம் கான், பேலன்ஸ் 1.5 நிமிஷம். சொல்லலே, நோ மேரேஜ். சார் வந்துருச்சு சார், பக்கத்துல தான் பாத்ரூம், ஓடி போய் வந்துரு. அது இல்ல சார், பதில் வந்துருச்சு. சொல்லு சார. வாயை திறக்காமையே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஜீவராசி நானு, நீங்க, உங்க பொண்ணு, நம்ம எல்லாம் தான் சார். எப்படிப்பா? நானு நீங்க எல்லாம் அம்மாவோட கர்ப்பப்பையில சிசுவா இருக்கும் போது நம்ம வாயை திறந்து சாப்பிடறதே இல்ல. ஆனா அம்மா சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம தொப்புள் கொடி வழியா நமக்கு எனர்ஜியா ஃபார்ம் ஆகுது. அதை வச்சுதான் நம்ம 10 மாசம் உயிர் வாழ்றோம். அதனால வாயை திறக்காமையே சாப்பிடக்கூடிய ஒரு ஜீவராசி அம்மாவோட கர்ப்பப்பையில இருக்கிற சிசுக்கள் தான் சார் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Good, 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 well done, excellent. 27 வருஷமா இந்த கேள்விக்கு பதில் தெரியாம நானே தவிக்கிறேன். என்னப்பா, உங்களுக்கு தெரியாதா? இதுல என்ன கூத்து தெரியுமாமா? உங்க அம்மாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி முதல் ராத்திரியில அவ கேட்ட கேள்வி இது. இன்னைக்கு பதில் சொல்லி அசத்திட மாட்டா அவள. மிஸ்டர் கருப்புசாமி, உங்களுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம். தேங்க்யூ வெரி மச். நோ 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 நோ, அடுத்த டெஸ்டுக்கு உள்ள கேள்விப்பா இது. என்ன லொடு லொடுன்னு கை நிட்டுற? உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 3வது மாசமே என் பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டா. சாதாரணமா ஒவ்வொரு பொண்ணுக்கும் 9வது மாசத்திலோ 10வது மாசத்திலோ தான் பிரசவ வலி வரும். அந்த வலி எப்படிப்பட்டது, எவ்வளவு கஷ்டமானதுன்றது உனக்கு தெரியும். அதுக்கு ஈக்குவலான வலி, இன்னும் சொல்ல போனா அதை விட கொடுமையான வலி 3வது மாசமே என் பொண்ணுக்கு வந்துடுச்சு. வலி தாங்க முடியாம என் பொண்ணு புழுவா துடிக்கிறா. நீ அவளை பெரிய பெரிய டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போற. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வியாதியும் இல்லேன்னு சொல்லிடுறாங்க. நீ என்ன பண்ற? என்னடி இப்படி சொல்றாங்களேன்னு கேக்குறேன். அவ பதிலே சொல்லாம வலி தாங்க முடியாம மறுபடியும் அழறா. இதுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கு, அது புருஷன்தான் கொடுக்க முடியும். என்ன மருந்து கொடுக்க போறேன்? பிரசவ வலிக்கு ஈக்குவலான வலி, இன்னும் சொல்ல போனா அதை விட கொடுமையான வலி. எஸ், டாக்டர் கிட்ட கூட்டு போனா டாக்டர் ஒண்ணு இல்லங்கிறாரு. கரெக்ட். பொண்டாட்டிய கேட்டா பொண்டாட்டி வாயே திறக்க மாட்டேங்கிறா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, ஆனா துடிச்சு அழுகிறா. சார், கண்டுபிடிச்சிட்டேன் சார். அந்த மருந்து எதுன்னு தெரிஞ்சிருச்சு சார். என் பொண்டாட்டிய நான் கூட்டு போய் தனி கொடுத்தல் நடத்தணும். கரெக்ட். ஆனா விளக்கம் தேவை சார். டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வலின்னா அது உள்வலிதான், அதாவது மனக்கவலை. ஒரு பொண்ணுக்கு பிரசவ வேதனை விட ஒரு கொடுமையான வேதனை வந்து புருஷன் வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கிறது. ஏன் நிம்மதி இல்லாம போகுது? மாமியார் வரதட்சணை அது இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்ல நாத்தனார் இருந்து இந்த பொண்ணை பிடிக்காம எதையாவது ஒன்னு சொல்லி தொல்லப்படுத்திட்டு இருப்பா. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, பொண்டாட்டி வாயே திறக்கலன்னு. பெத்த அம்மாவை பத்தியும் சொந்த தங்கச்சியை பத்தியும் எதையாவது சொன்னோம்னா புருஷன் நம்மளை தப்பா நினைச்சா என்ன பண்றது? அதனாலதான் அந்த பொண்ணு வாயே திறக்கல. ஆக இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும்னா நான் என் பொண்டாட்டி கூட்டு போய் தனி கொடுத்தனை வைக்கணும் சார். இதுதான் கரெக்டும் மருந்து. கரெக்ட். அடுத்த ரூம் போலாம். தேங்க்யூ சார். இப்பவே தாலி கட்ட போறமா? எடுப்பா கையெடு. எங்கிட்ட கை கொடுத்தது போவா? என் மக தோல்லியே கை போட ஆரம்பிச்சியா? வா அடுத்த ரூமுக்கு. இன்னும் கேள்வி இருக்கே. இன்னும் கேள்வியா? ஆமா. ஐயோ, இன்னும் உன்னோட இம்சையா போச்ச. தொடாதையா கல்யாணத்துக்கு முன்னால? முன்னால போ. பரமி
மிஸ்டர் கருப்புசாமி, இந்த மூணு போட்டோவையும் நல்லா ஒத்து பாத்துக்க. இதுல இருக்கிற ஒரு பொம்பளை தான் உனக்கு எதிர்கால மாமியார். தட் மீன்ஸ் என்னுடைய மனைவி. மீதி ரெண்டும் உங்க அப்பாவோட சின்ன வீடா? யூ ஆர் கோயிங் பியாண்ட் யுவர் லிமிட். கரெக்டா கேள்விக்கு மட்டும் பதில் வரணும். யார் என் மனைவின்னு சொல்லணும், அதுக்கு காரணத்தையும் சொல்லணும். உங்க அம்மா யாரு? நீ சொல்லுப்பா. பம்புக்குனே கேள்வி கேட்டா எப்படி சார்? உங்க பொண்டாட்டி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னப்பா பரம்பரையை வச்சு முகத்தை பார்த்தா தெரியாதா? புண்ணாக்கு தான் தெரியுது. இதான்ப்பா மூணாவது கேள்வி. கரெக்டா பதில் சொல்லிட்டீனா இமிடியட்டா மேரேஜ். நிஜமா தானே? பெரிய மனுஷன் நம்பிக்கலையா? தலையில அடிச்சு சத்தியம் கேட்கறியா? ஆமா. உங்க தலையில? என் தலையிலேயே. சத்தியமா? வாங்க. இப்படி ரொம்ப குறும்பு தான். அந்த முதல் போட்டோல ஒரு அம்மா கலகலப்பா சிரிச்சிட்டு இருக்காங்களே, அதானே என் மனைவி? இல்ல. ஏன்? நான் உங்க பொண்ணுகிட்ட அடிக்கடி உங்களை பத்தி விசாரிப்பேன். எங்க அப்பா சரியான சிடுமூஞ்சி, எப்ப பாரு மூஞ்சி உருன்னு குரங்க மாதிரி வச்சிட்டு இருப்பாருன்னு அவ வாயாலேயே சொல்லியிருக்கா. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுன்னா இப்படி கலகலப்பா சிரிக்க முடியுமா? ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட். இந்த ரெண்டாவது போட்டோல நிறைய நகரட்டு போட்டிருக்காங்களே, அதானே என் மனைவி? இல்ல. ஏன்? நான் உள்ள வந்ததுல இருந்தே கவனிச்சேன். உபச்சாரத்துக்காவது ஒரு காபி சாப்பிடுறியா இல்ல டீ சாப்பிடுறியான்னு கேட்டீங்களா? அப்படிப்பட்ட வடுகட்டுன கஞ்சன் தன் பொண்டாட்டிக்கு எப்படி சார் இவ்வளவு நகரட்டு போடுவீங்க? அப்பா இத சத்தியமா நான் சொல்லல, அவரா கெஸ் பண்ணிட்டாரு. ஏன்பா என்ன ரொம்ப வாடுற? இருந்தாலும் கரெக்ட். ஆக மூணாவது போட்டோல இருக்கிற பொம்பளை உம்மனு உம்மனா முஞ்சோட இருக்கானே அவதான். இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் போட்டோ எடுக்கும்போது சிரிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த அம்மா போட்டோல கூட சோகமா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்களை கல்யாணம் பண்ணதுமே தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற ஒரு 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 ஃபீலிங்கு அந்த அம்மா ரத்தத்திலேயே ஊறி போச்சு. ஓ தேங்க் யூ கருப்புசாமி, யூ ஆர் சோ கிளெவர். இந்த புண்ணாக்கு வியாபாரி ரொம்ப கொடுத்து வச்சவன். கருப்புசாமி நீங்க தான் என் மாப்பிள்ளை. ஏன்பா தடுக்கிற? நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு ஏத்துட்டீங்க, ஆனா நான் இன்னும் உங்களை மாமான்னு ஏத்துக்கல. ஏன்பா இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பதிலா? எனக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும்பா. அதெல்லாம் முடியாது சார், நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். பொதுவா பவித்திரமான தாம்பத்தியங்கிறது புருஷன் எந்த விஷயத்தையும் பொண்டாட்டிட்ட மறைக்காம இருக்கிறது, அதே மாதிரி பொண்டாட்டி புருஷங்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல வாழ்ந்த எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த பொண்டாட்டி புருஷங்கிட்ட மறைச்சிருக்கா, அதே மாதிரி புருஷன் ஒரே ஒரு விஷயத்த பொண்டாட்டிட்ட மறைச்சிருக்கான். அது என்ன விஷயம்? பொண்டாட்டி புருஷன், புருஷன் பொண்டாட்டி. ஏன்பா இந்த புண்ணாக்கு மூளை அவ்வளவு தூரம் வேலை செய்யுன்ற? அய்யா சார், இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் எனக்கு தெரியும். ஆனா அந்த பதில நீங்க சொல்ற அன்னைக்கு தான் நீங்க தாத்தா ஆக முடியும். ஐ மீன் அன்னைக்குதான் உங்க பொண்ணு கர்ப்பமாவா, அது வரைக்கும் அவளை சும்மா தான் வச்சிட்டு இருப்பேன். இது பாரு, உங்க ஒப்ப இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்ற வரைக்கும் ராத்திரி நேரத்துல நீ தனியா தான் படுத்துக்கணும். ஆனா விஷயமே நான் தொல்லப்படுத்த கூடாது. நட யோ பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் மறைக்கிற ஒரே ஒரு விஷயம், புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி மறைக்கிற ஒரே ஒரு விஷயம், தெரியலையே. என் பொண்ணு கர்ப்பம் ஆக போறதே இல்ல. என்ன பசங்களா, ஷூட்டிங் எல்லாம் நல்லா இருக்கா? ப்ரொடியூசர் வந்துட்டாரு, ரூம்ல இருக்காரு. வாங்க போய் என்டர்டெயின் கொடுக்கலாம். வாங்க. நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோ, இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோ, பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோ, அறிப்பூரணத்தை அடிமை செய்து வாழ்வோ, ஆடுவோமே பள்ளன் பாடுவோமே. வித்யா சங்கு கொண்டு அது பண்ண. கடவுளை நல்லா கும்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து பரப்புற. அக்கறையோட கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடணும். இந்த தேர்வுல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போகணும். அழகத ராஜாத்தி, அம்மா உன் கூடவே இருக்கேம்மா, தைரியமா போ.
அட்டாக் போல இருக்கு. அண்ணி, அண்ணி, என்னடி உடம்புக்கு? என்னமோ தெரியலம்மா. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுமா. இருங்கடி, டாக்டருக்கு போன் பண்றேன். வேண்டாமா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் தொழிலே பாதிச்சிடும். ஐயோ, ஐயோ, நெஞ்சு வலிக்குது. என்னம்மா டைம் பாக்குற? உனக்கு டான்ஸ்க்கு நேரம் ஆகுதா? என்ன விட்டுட்டு நீ டான்ஸ்க்கு போக கூடாது. எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்கட்டுமே, என்ன விட உனக்கு டான்ஸ் தான் முக்கியம். உங்க அண்ணன் வேற ஊர்ல இல்ல, வேலைக்காரி வேற லீவ்ல போயிருக்கா. இந்த வீட்டுல நான் தனியா இருந்தா செத்தே போயிடுவேன். ஐயோ, ஐயோ, நெஞ்சு வலி ஜாஸ்தி ஆயிட்டே போதே. அம்மா, ரொம்ப வலிக்குதுரி, கொஞ்சம் தைல எடுத்துட்டு வாமா. டான்ஸுக்கா போறேன்? உன்னை நான் விட மாட்டேன். நான் பரம்பரை நடிகடி. ஹலோ, சசிரேகா இருக்காங்களா? ஜஸ்ட் மினிட், அண்ணி உங்களுக்கு ஃபோன். ஹலோ, ஐம் சசிரேகா ஐயா. குட் ஈவினிங், நான் பிரசாத் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுறேன். பம்பாயில இருந்து ப்ரொடியூசர் ரமேஷ் சிப்பி வந்திருக்காரு. ரமேஷ் சிப்பியா? என்ன சமாச்சாரம்? அவர் ஒரு பெரிய ஹிந்தி படம் எடுக்க போறாரு, அதுல உங்களை ஹீரோயினா போடணும்னு நினைக்கிறாரு. ஹிந்தி படத்துல ஹீரோயினா? ஹீரோ யார் தெரியுமா? அமிதாப் பச்சன். என்ன சொல்றீங்க, அமிதாப் பச்சன் ஹீரோவா? ஆமா, சிப்பி ஹோட்டல் சோலால தங்கி இருக்காரு, உங்களை உடனே வர சொல்லிருக்காரு. அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் இப்பவே வந்துடுறேன். இந்த வருஷம் எனக்கு குட் பீரியட்னு ஜோசியர் அப்பவே சொன்னாரு. ஹிந்தி படம், அமிதாப் பச்சன் ஹீரோ, நான் தான் ஹீரோயின். Yeah.
தான் பாருங்க, அந்த பையன் தான் உங்களை ஏமாத்திட்டு வித்யா கூட்டிட்டு போனது. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். சரி சரி, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. நல்ல அண்ணா. ஆஃப் கோர்ஸ், பிரமாதமா அண்ணா. டான்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்தது. நீங்க தான் வராம போயிட்டீங்க. ரொம்ப பெரிய ஆபீசர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வித்யாவை அவ்வளவு பேரும் புகழ்ந்து பேசினாங்க. ஏண்டா ரக்கல், என்ன திமிர இருந்தா நீ போன்ல அப்படி பேசிப்ப? இத பாருங்க, கை தூக்குற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். என்னடா சொல்ல? மேடம், எதுக்கு அப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? என்ன நடந்து போச்சு? அவனே கேளுங்க. ஆமாப்பா, வித்யாவை டான்ஸுக்கு போக விடாம இருக்க இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. இவங்களை ஏமாத்திட்டு நான் வித்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ மேடம், ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க? உங்க காரியம் முடிஞ்சு போச்சுல, என் முகத்துல கரிய பூசிட்டீங்கல்ல. அட சும்மா இருங்கம்மா, என்னமோ பெருசா கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க. கொலை குற்றத்தை விட மோசமானது இது. உங்க பையனை தான் அயோக்கியனா வளர்த்துட்டீங்க. எங்க வீட்டு பொண்ணையும் கெடுத்து குட்டி சோறு ஆக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நிறுத்துங்கம்மா. என்னம்மா பேசுறீங்க? நாங்க எல்லாரும் அவள் அன்பா இருக்கோம், அவளுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும் ஆசைப்படுறோம். இதை தவிர எங்களுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. பெரிய லைஃப் கிடைக்கிறா லைஃப். அவ என்ன அனாதையா, சோத்துக்கு இல்லாம அலையிறாளா? அவளை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது மானோ சூடு சொரணை இருந்தா இந்த வீட்டு பக்கமே தலை காட்டாதீங்க. அம்மா, நீங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனிமே அந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டீங்க, உங்க மான மரியாதை கெட்டு போயிடும். மாடி உள்ள. எக்ஸ்கியூஸ் மீ சார், டைம் ப்ளீஸ். இத்தனை பேருக்குமா டைம் வேணும்? மரியாதையா முனியம்மா கழுத்துல தாலிய கட்டுறியா? இல்ல நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஐயோ வேணாங்க, விட்டுருங்க. இந்த அவளை பையனை பார்த்து உங்களுக்கு இறக்கமே வரலையா? நீங்க எல்லாம் அண்ணன் தம்பியோட பிறக்கவே இல்லையா? ஆண்பா உங்களை சும்மா விடாது, என் கற்போட விளையாடாதீங்க. இங்கேந்து நீ தப்பவே முடியாது. மரியாதையா என் கழுத்துல தாலிய கட்டுறியா இல்லையா? முடியாது, நான் செத்தால அது நடக்காது. முடியாது முடியாது. கண்ணம்மா வேலை. எஸ் பாஸ். கடவுளே, இப்பவாவது முனியம்மா கழுத்துல தாலிய கட்டுறியா? இல்ல இல்ல, கண்டிப்பா தாலி கட்டுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அப்படி வா வழிக்கு முனியம்மா. போடு கழுத்துல மாலே அங்க. என்னோட சட்டையும் லுங்கியும் திருப்பி கொடுத்துரு, ரொம்ப கேவலமா இருக்கு. ஒன்னு நீ வாழணும் இல்ல நான் வாழணும். ஏ கண்டிப்பா கேட்டா மாட்டினா அவளை கீச்சி நம்பார். மொத்த தம்பி இங்கே கொட்டிடாத, கொஞ்சம் பாக்கி வச்சுக்க.
மாட்டியா நீ? பதக்கு பதக்குன்னு குத்துல என் பேரு கிருஷ்ணா இல்ல. சும்மா கிடையா, நான் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரை வேற யாரும் எடுக்க முடியாது. ஏ நீ எடுத்துருவேங்கிறியா? முடியுமா? தொடாத, யார ஒரு கட்ட தாலி. முனிமா தள்ளி போயா? முனிமா நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் பெரிய மனுஷன் சொல்றேன், கவலைப்படாதயா. அவ தாலி கட்டிக்கினா மாமா லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணின்னு போய் எதுக்கின வா. துத்துக்கு நான் எங்கடா போவேன்? இதுக்கியா இருக்கேன், வச்சுக்க. முனிமா எங்கிருந்தாலும் தாக கண்ணிய உனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெட்டர் வந்திருக்கு. பாரிஸ்ல நடக்க போற ஃபெஸ்டிவல்ல உன்னை டான்ஸ் ஆட இன்வைட் பண்ணிருக்காங்க. நீ பாரிஸ்ல டான்ஸ் ஆட போற? நிஜமாவா? ஆமா. I am so happy. எங்க அம்மாவோட ஆசையே நான் வெளிநாட்டுல போய் டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆகணும்ங்கிறது தான். அது இப்ப நிறைவேற போகுது. இந்த நல்ல நியூஸ் சொன்ன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் இப்பவே அன்னிக்கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறேன். சீக்கிரம் போய் சொல்லு, ஷூட்டிங் போட போற. ஓடு. துணைக்கு வர இங்க யாருக்கும் நேரமும் இல்ல, அதுக்கு பணம் செலவழிக்க நான் தயாராவும் இல்ல. அப்படி சொல்லாதீங்க அண்ணி, நான் தனியா போக முடியா இருக்காது, என் கூட நிறைய பேர் வருவாங்க. ப்ளீஸ் அண்ணி, உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் பர்மிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு பெரிய வாய்ப்பு இல்ல. நீ பாரிஸ்க்கு போக முடியாது, நான் உன்ன அனுப்ப நடக்கிற கலை நிகழ்ச்சிக்கு என்ன அனுப்பணும்னு அரசாங்கத்தில் தீர்மானம் பண்ணிருக்காங்க. இப்பதான் லெட்டர் வந்துச்சு. பாரிஸ், எந்த பாரிஸ்? ஓ, ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கிற பாரிஸா? ஆடி ஆடி, அங்க ஏதோ ஒரு பஸ் புடிச்சு மயிலாப்பூர் வழியா மந்தவள்ளி வந்துடும், அங்கேயும் ஆடி. அப்புறம் புறம்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, சைதாப்பேட்டை, எங்க வேணாலும் ஆடு. நான் வெளிநாட கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. என்னமா இது? இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம்! உங்க அண்ணி ஏன் வேண்டாம் சொல்லிட்டாங்க? என் ஸ்டூடெண்ட் ஃபாரின் போறாளேன்னு நான் எவ்வளவு பெருமையா இருந்தேன், அதையே உங்க அண்ணி தடுக்கறாங்க. அவங்களுக்கு என் மேல அவ்வளவு வெறுப்பு. எனக்கு பேரோ புகழோ வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எங்க அண்ணி கிட்ட பேச முடியுமா? என்ன அங்கிள் பேசாம இருக்கீங்க? உங்க அண்ணி சொன்னதெல்லாம் மறந்துட்டியாமா? மான ரோஷம் உள்ளவங்களா இருந்தா இந்த வீட்டு படி ஏறாதீங்கன்னு சொல்லல. எங்க வீட்டு பெண்ணை கெடுத்தது போதும், இனிமே உங்க சவகாசமே வேண்டாம் சொல்லல. இதுக்கப்புறமும் அந்த வீட்டுக்கு நான் இப்படிமா வர முடியும்?
நீங்களும் மாட்டேன்னுட்டா, அப்புறம் எங்க அண்ணிக்கிட்ட யார் தான் பேசுறது? வித்யா, உனக்காக வாதாட போய் மறுபடியும் எங்களால் அவமானப்பட முடியாதுமா? அன்னைக்கு அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது. இங்க பாருமா, இந்த விஷயத்துல எங்களால எதுவும் பண்ண முடியாதுமா. ஏய் வித்யா, எங்க போய் சுத்திட்டே இவ்வளவு லேட்டா வர? என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னடி கண்ணு குருடா போயிடுச்சா? அவ்வளவு பெரிய தொட்டி உன் கண்ணுக்கு தெரியலையா? அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 50 ரூபாய். என் சம்பாத்தியத்துல வாங்கி வச்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க அடிபட்டது, அதுல இருந்து அப்பப்ப கண்ணு
மங்களா தெரிஞ்சது. இப்போ எங்க வீட்டுக்கு போனேன், குடிக்கல, திரும்பி உங்க வீட்டுக்கே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணு சுத்தமா தெரியல, இங்கே உட்காந்துட்டேன். என்னம்மா சொல்ற? உண்மையாவே உனக்கு கண்ணு தெரியல? இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வாமா உடனே டாக்டர் போலாம். வா. வேண்டாம் அங்கு, என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா எங்க அண்ணன் உங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்னால ஏற்கனவே நீங்க பட்ட அவமானம் போதும், இனியும் வேண்டாம் அங்கு. நான்சென்ஸ். இதுக்காக உங்க அண்ணி எங்க முகத்திலே காரி துப்புனாலும் சரி, அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதில்ல. மான அவமானம் பாக்குற விஷயமா இது. வாமா இப்பவே டாக்டர் போலாம். கமா. என்ன இருட்டுச்சே, இன்னுமா விட்டு போல? போலான்னு தான் நினைச்சேன், ஆனா கண்ணு தெரியல. கண்ணு தெரியலையா? என்னமா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க அடிபட்டது, அதுல இருந்து அப்பப்ப கண்ணு மங்களா தெரிஞ்சது. இப்போ எங்க வீட்டுக்கு போனேன், குடிக்கல, திரும்பி உங்க வீட்டுக்கே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணு சுத்தமா தெரியல, இங்கேயே உட்காந்துட்டேன். என்னமா சொல்ற? உண்மையாவே உனக்கு கண்ணு தெரியல? இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வாமா உடனே டாக்டர் போலாம். வா. வேண்டாம் அங்கு, என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா எங்க அண்ணன் உங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்னால ஏற்கனவே நீங்க பட்ட அவமானம் போதும், இனியும் வேண்டாம் அங்கு. நான்சென்ஸ். இதுக்காக உங்க அண்ணி எங்க முகத்திலே காரி துப்புனாலும் சரி, அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதில்ல. மான அவமானம் பாக்குற விஷயமா இது. வாமா இப்பவே டாக்டர் போலாம். கமா. நான்சென்ஸ். இதுக்காக உங்க அண்ணி எங்க முகத்திலே காரி துப்புனாலும் சரி, அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதில்ல. மான அவமானம் பாக்குற விஷயமா இது. வாமா இப்பவே டாக்டர் போறோம். கமா. குட் ஈவினிங். ஷூட்டிங்ல ரொம்ப கஷ்டமான சீன். என்ன சீன் தெரியுமா? ஹீரோயின்க்கு கண்ணு குருடாயிடுது, அதுக்கு நான் தான் காரணம். அவ கண் தெரியாம திண்டாடுறத பார்த்து நான் பலமா சிரிக்கணும். சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாயிடுச்சு. என் நடிப்ப பார்த்து டைரக்டர் என்ன எவ்வளவு பாராட்டினார் தெரியுமா?
சசி. என்னங்க? நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போலாமா? போலாமே. Thank you.